ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரவா கேசரி பார்க்கலாம், கருப்பட்டி வச்சு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி வச்சு பண்ணுறதுனால. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறதுனால. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே குட்டியாக இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ புது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே 1 கப் ரவையை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரவையை வறுத்து விட்டுக்கலாம் நெய்லேயும். இப்போ நம்ம செத்த நெய்யெல்லாம் ரவை அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நெய்யெல்லாம் இந்த ரவை திருப்பி வெளியே விட்டோம், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் திருப்பி பிரிஞ்சு வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கட்டி விழாமல் நல்லா ரவையெல்லாம் வெந்து வரணும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா, ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா நான் கருப்பட்டியை பாகு காய்ச்சி இந்த மாதிரி திக்காக பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருப்பட்டி ரவை எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கருப்பட்டியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா அப்படியே விட்டுருங்க, கருப்பட்டி வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கருப்பட்டி கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கருப்பட்டி கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க, என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.